الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم إن الشيطان يأتي أحدكم عند موته فيقول له مت يهوديا أو نصرانيا رواه الترمذي والنسائي رحمهم الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருள் மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் யாரை சந்தித்து நீங்க பெரிய ஒரு யோசனையோடு இருக்கிறீர்களே என்ன யோசனை என்று கேட்டால், யாரை சந்தித்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை நமக்கு முன்னால் வைப்பார்கள். அநேகமானவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பார்கள். படிக்கக்கூடிய மாணவன் முதல் ஆட்சி கூடத்திலே உள்ள ஆட்சியாளன் வரை அதிலிருந்து யாருமே விதிவிலக்கு அல்ல. ஒரு மாணவனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய ஒரே யோசனை வரக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ல என்னுடைய நிலைமைகள் என்னுடைய பெறுபேறுகள் எவ்வாறு அமையும், அதிலே நான் வெற்றி பெறுவேனா தோல்வி அடைந்து விடுவேனா. அதற்கு பின்னால் ஒரு வியாபாரி எடுத்தோம் என்றால் அவருக்கும் பெரிய யோசனை, என்னுடைய வியாபாரம் இடையிலே நின்று விடுமா, அதற்கு ஏதாவது நஷ்டம் வந்துவிட்டது என்றால் நான் என்ன செய்வேன், அதை பற்றி அவருக்கு மிகப்பெரிய யோசனை. விவசாயி எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருடைய விவசாயத்தை பற்றி அதை அறுவடை செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஆபத்துகள் வந்துவிடுமா, தேவையான மழை வந்தால் பரவாயில்லை மழை கூடுதலாக வந்துவிட்டால் என்ன செய்வது, அல்லது அறவே மழை பொழியாவிட்டால் என்ன நடக்கும், அவருக்கு அதை பற்றி பெரிய யோசனை. வீட்டிலே உள்ள தாய்மார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் ஓரளவு திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய வளரக்கூடிய மகன்மார்களை பற்றி யோசனை, மகள்மார்களை பற்றி யோசனை, என்னுடைய மகனுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அமையும், என்னுடைய மகனுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அமையும், அவர் செய்யக்கூடிய ஜாப் அதனுடைய நிலைமை என்ன ஏற்படும். ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் இந்த சீட்டில் இருப்போம், வரக்கூடிய தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமோ தோல்வி அடைந்து விடுவோமோ என்று யாரை நாம் எடுத்துக்கொண்டாலும் அத்துணை பேர்களுடைய அவர்களுடைய கவலை எல்லாம் இந்த எதிர்கால வாழ்க்கையை பற்றித்தான். அதில் மிகவும் குறைவானவர்கள் தான் அதற்கு பின்னால
நான் ஒரு எனக்கு ஒரு மூத்து வரை இது சென்றது. அதற்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையை நான் வாழவிருக்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையில் என்னுடைய மூத்து வந்துவிட்டது என்றால் என்னுடைய நிலைமை எவ்வாறு அமையும்? அது நல்ல முடிவாக அமையுமா, கெட்ட முடிவாக அமையுமா? ஒவ்வொருவருக்கு எப்படி எப்படி எல்லாம் மூத்து வந்து கொண்டிருக்கின்றது, அவைகளை அடிக்கடி நாம் பார்க்கவும் கேட்கவும் செய்கின்றேன். ஆனால் என்னுடைய மரணம் எனக்கு எவ்வாறு வரும், எந்த நேரத்திலே வரும்? நான் கேவலமான முறையிலே இறப்பேனா, கண்ணியமான முறையிலே இறப்பேனா? நான் எங்கு இறப்பேன்? என்னுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும்? அதற்கு பின்னால் என்னுடைய ஆசிராவுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மிலே மிக குறைவானவர்கள் தான் இருக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை அது எப்படியும் முடிந்து போகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எவ்வாறு எழுதி வைத்திருக்கின்றானோ அது அவ்வாறே நிச்சயம் நடந்து தான் தீரும். ஆனால் உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்வோமோ அவ்வாறு தான் மரணிப்போம். எவ்வாறு மரணிப்போமோ அவ்வாறு தான் கயாம நாளில் நாம் எழுப்பாற்றப்படுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், கமா தஈசூன தமூதூன வ கமா தமூதூன துஹ்ஷரூன, நீங்கள் எவ்வாறு வாழ்வீர்களோ அவ்வாறு மரணிப்பீர்கள், எவ்வாறு மரணிப்பீர்களோ அவ்வாறு தான் இருப்பாற்றப்படுவீர்கள். நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லவர்களாக மரணிப்பீங்க, நல்லவர்களாக மரணித்தால் நல்லவர்களாக எழுப்பாற்றப்படுவீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் கெட்டவர்களாக வாழ்ந்தோம், பாவங்களில் ஈடுபட்டோம், குற்றங்களில் ஈடுபட்டோம், அதற்குரிய தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல. நாம் கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய முடிவும் கெட்டவைகளாக அமையும், மோசமானதாக அமையும். நாம் நம்முடைய முடிவு மோசமானதாக ஆகிவிட்டது என்றால் நாம் மஹ்ஷருடைய மைதானத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கெட்டவர்களுடைய கூட்டத்தில் தான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அறிவுள்ளவர் புத்தி உள்ளவர் யாரு, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு சில தொழில் தேவை, வியாபாரம் தேவை, விவசாயம் தேவை, குடும்பம் குழந்தைகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை மட்டும் வைத்துக் கொண்டு காலை முதல் மாலை வரைக்கும் தன்னுடைய தலையை பீத்துக் கொண்டு ஒரே அதனுடைய டென்ஷன், ஒரே அதனுடைய கவலை, ஒரே அதனுடைய யோசனையிலே இருந்து அவர் தன்னுடைய ஆசிராவை மறந்து விட்டார் என்றால் அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விடுவார். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி பயப்படுங்கள், அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். சகலையில மக்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, இரவையில தனிமையிலேயும் பயப்படுங்கள். உள்ளூரில் இருக்கும் போது மட்டுமல்ல, வெளியூரிலேயும் பயப்படுங்கள். துன்பத்திலே மட்டுமல்ல, இன்பத்திலேயும் பயப்படுங்கள். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி அவனுடைய தக்வாவுடன் வாழ்ந்தீர்கள் என்றால் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க பாருங்கள், ஈமான் உடையவர்களாக மரணிக்க பாருங்கள். முஸ்லிம் என்ற அந்த பதத்துடன், அந்த சீலுடன் நீங்கள் மரணிக்க பாருங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான். அவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டும் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். என்ன துஆ செய்தார்கள்? தவஃபனி முஸ்லிமன் وَأَلْحِقْنِي بِالصَّالِحِينَ. يَا اللَّهُ إِنِّي مُسْلِمَاهَ مَرَنِكَ شِيْوَايَاكَ, இன்னை நல்லவர்களுடன் சேர்த்துவிடுவாயாக. நான் முஸ்லிமாக மரணித்தால் தான் நல்லவர்களுடன் சேர்க்கப்படுவேன். என்னுடைய மரணம் கெட்டதாகிவிட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் கெட்டவர்களுடன் எதிர்பார்க்கப்படுவேன். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிகப்பெரிய அற்புதம், அவர்களுடைய முஜிஸாவை பார்த்து அவர்கள் அத்துணை பேர்களும் சஜிதாவிலே வீழ்ந்து காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், நாம் முழு உலகத்துடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம். ஹதரத் மூசா, ஹதரத் ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் இரண்டு பேர் கூட ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன நேரத்தில் ஃபிரௌனும் அவர்களை பயமுறுத்தினான்.
கால ஆமந்துள்ளஹு கபலன் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால, என்னிடத்தில் நீங்க உத்தரவு பெறுவதற்கு முன்னால நீங்க ஈமான் கொண்டு விட்டீர்களா, உங்களை நான் இவ்வாறு இவ்வாறு எல்லாம் வேதனை செய்வேன், உங்களுடைய கைகளை கால்களை மாற்றி மாற்றி வெட்டுவேன், உங்களை நான் சிலுவையிலே அறைந்து விடுவேன் என்றெல்லாம் அவர்களை பயமுறுத்திய நேரத்தில், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்பொழுது தான் கலிமா சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் என்ன சொன்னார்கள், பொறுமையை தந்துவிடு, நேரத்தில் அவருடைய சோதனையிலிருந்து நாங்கள் மனம் தளர்ந்து மீண்டும் மதம் மாறிவிடாமல் பொறுமையை தந்துவிடு, இதே இஸ்லாமிய நிலையில் ஈமானுடைய நிலையில் எங்களை மரணிக்க செய்வாயாக என்று இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இப்பொழுது தான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரே ஒரு கவலை, நாம் முஸ்லிம்களாக மரணிக்கணும், நாம் ஈமானுடையவர்களாக மரணிக்கணும். அதனால தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை செய்கின்றார்கள். அந்த துஆவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக ஆகி கயாம நாள் வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய மறையில் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஓரளவு அமல்களோடு வணக்கங்களோட நல்ல காரியங்களோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் கூட, நான் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், என்னுடைய முடிவு எவ்வாறு அமையும், என்னுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், கொஞ்ச நாள் அமல் செய்துவிட்டு விட்டு விடுவதல்ல, அமல் இபாதத் என்பது மரணிக்கு சென்ற வரைக்கும் நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்க ரப்பை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மாற்றமாக கொஞ்ச நாள் வணங்குறீங்க, கொஞ்ச நாள் விட்டுவிடுறீங்க. நாங்க பார்க்கலாம் எங்களுடைய சமூகத்தில் பலர்கள் ஒரு சீசன் வந்தா வணங்குவாங்க, அந்த சீசன் போனா விட்டு விடுவாங்க, ரமதான் வந்தா வணங்குவாங்க, ரமதான் சென்றால் விட்டு விடுவாங்க. உம்ராவுக்கு நிறைய பேர் போயும் இருக்கிறாங்க, போகவும் இருக்கிறாங்க. உம்ராவுக்கு சென்று விட்டு வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமை மாஷா அல்லாஹ் அவருடைய முகத்துல சரியான ஒளி சரியான பிரகாசம், ஒரு தொழுகை விடமாட்டாரு, பள்ளிவாசலுக்கு வருவாரு, மக்கள் எல்லாம் சந்திப்பாங்க, முசாஃபா செய்வாங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை அதோட அவர் பள்ளிவாசலுக்கு வருவதும் குறைந்துவிடும். அதற்கு பின்னால் அவருடைய முகத்தில் இருந்த தாடியும் போய்விடும். யாராவது கேட்டா சொல்லுவாரு, நான் நீயத்து வைக்கல, எங்கேயாவது வந்திருக்க தாடிக்கு நீயத்து வச்சா தான் தாடி சொல்லி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, மிக முக்கியமான வணக்கம், மிக முக்கியமான இபாதா. ஒரு கிழமை ரெண்டு கிழமையில அவருடைய முகத்தில் உள்ள சுண்ணத்து போய்விடும். அதே போன்று தான் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் போய் வந்ததோட அவங்களுக்கு அதாவது அபாயா தேவையா, ஹிஜாப் தேவையா, மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகான தோற்றத்தில் இருப்பாங்க. ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு மாதம் ரெண்டு மாதம் போக 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 அவர்களுடைய பழைய நிலைக்கு அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தீன் என்பது நாம் எதை கொஞ்சம் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யணும், அது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வைன் கல்ல, அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் யாரு தாயிமா தொடர்ந்து செய்யறாரோ அது. நாங்க பெருசா செய்ய தேவையில்லை, நாம் எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யணும், அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அதே நிலையில் நம்முடைய மரணம் வந்துவிட்டது என்றால் அந்த முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதாக ஆக்குவான். மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே, அதனால உலமாக்கள் எழுதுகின்றார்கள், நம்முடைய முடிவு நல்லதாக ஆக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் தாயிமாக இருக்க வேண்டும், அதை தொடர்பதியாக செய்ய வேண்டும், விட்டுவிட்டு செய்யறல்ல, அதனை இஸ்திகாமத்தாக இருக்கணும். எந்த அளவுக்கு என்றால் நாம் இஸ்திகாமத்தாக இருந்தோம் என்றால் அந்த கடைசி மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட மலக்குமார்கள் வந்து எங்களுக்கு சுப சோபனம் சொல்லுவார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ஸும்ம ஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்
அல்லதி குன்தும் துஅதுன், அல்லாஹ் தான் நம்முடைய ரப் என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் சும்மஸ்தகாமோ, அவர் அதிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார், அமல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றார், வணக்கவியலில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார், பாவங்களில் தொடர்ந்து விட்டுக் கொண்டே இருக்கின்றார், அவர் அதிலே தொடர்ந்து இருந்தார் என்றால் மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் வந்து அவரை கெடுக்க முடியாது, மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் வந்து அவரை குழப்ப முடியாது. மாற்றமாக மலக்குமார்கள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாபூ, நீங்க யார் யார், அதாவது ஆக்கிராவில உங்களுடைய நிலைமை எவ்வாறு ஏற்படும் என்று பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படவும் செய்யாதீங்க, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பம் குழந்தைகள் அவர்களுடைய நிலைமை என்னாகும் என்று கவலைப்படாதீங்க, சுவர்க்கத்துடைய வாசல்கள் அவர்களுக்கு திறந்து காட்டப்படும், இதோ நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், அல்லதி குன்தும் உலகத்தில் நீங்க வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம், இதோ சொர்க்கத்திலே நீங்கள் இதை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த சொர்க்கத்துடைய கதவுகள் அவருக்கு திறக்கப்பட்டிருக்கும். அதே நிலைமையில் அவருடைய ரூஹு வாங்கப்படும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்ச நாளைக்கு அமல் செய்யறாரு, கொஞ்ச நாள்ல விட்டுடுறாரு, கொஞ்ச நாளைக்கு பாவத்தை விட்டுறாரு, மறுக்க அதே பாவத்துக்கு பழகிடுறாரு. யாராவது போய் அட்வைஸ் பண்ணினா என்ன செய்ய ஹசரத், என்னால் அதிலிருந்து தவிந்து கொள்ள முடியல, என்னால் அதிலிருந்து விலக முடியல, எனக்கு அந்த பழக்க தோஷம் வந்துருச்சு. மேலான பெரியார்களே, சகோதர்களே, யாரு பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய மரணத்துடைய வேலையில சைத்தான் வருவான். இமாம் திருமிதி இமாம் நசை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ரிவாயத் செய்கின்றார்கள், இன்ன ஷைத்தான யாத்தி அஹதக்கும் இந்த மௌத்தி, உங்களில் ஒருவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வருவான். வேற சில ரிவாயத்துகள்ல வருது, ஷைத்தான் அவனுடைய தந்தையுடைய தோற்றத்தில் வருவான், வலது பக்கமாக வருவான், அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் இடது பக்கமாக வருவான், அவனுடைய அந்த பயங்கரமான வருத்தம், அந்த இறுதியுடைய வருத்தம், அதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அங்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வந்து சொல்லுவான், முத்தி அபூதி அன்னியா, நீ கிறிஸ்தவனாக மரணித்து விடு, அல்லது யூதனாக மரணித்து விடு, உன்னை இதிலிருந்து நான் பாதுகாப்பேன் என்று அந்த நேரத்தில் அவனை நம்பி அவன் யூதனாக அவன் கிறிஸ்தவனாக மரணித்து விட்டான் என்றால், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, உலகத்தில் அவன் செய்த எல்லா அமல்களும் வீணடிக்கப்பட்டு அவன் நரகவாதியாக மாறிவிடுவான். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு பாவம் நடந்து விட்டது என்று சொன்னான் அவசரமா தௌபா செய்யுங்க. ஹஜரத் அபூதர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு வந்து நபியிடத்துல சொன்னாங்க, ஔசினியா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க எனக்கு வசிய செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, இத்தகில்லாஹ ஹைஸுமா குன்த, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுங்க, வாதி பி அஸ்ஸயிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு தவறு நடந்துருச்சு, உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அதற்குரிய தௌபாவை செய்து கொள்ளுங்க, அதற்குரிய சதக்காக்களை கொடுத்துருங்க, அதற்குரிய பாவம் மன்னிப்ப தேடி விடுங்க, அந்த பாவத்தை அடிக்கக்கூடிய ஒரு நலவை செய்து விடுங்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதையும் செய்ய ஷைத்தான் விடமாட்டான். இந்த அநேகமானவர்கள் கிட்ட நாங்க போய் உங்களோட இந்த பழக்கம் மோசமான பழக்கம், உங்களோட பழக்கத்தால் உங்களோட ஃபேமிலியே கஷ்டப்படுது, உங்களோட குடிப்பழக்கம், உங்களோட போதை வட்டுக்கு நீங்க அடிமையாக இருக்கிறீங்க, அதற்குரிய பழக்கம், இதன் மூலம் நீங்க மட்டுமல்ல உங்களோட பரம்பரை பரம்பரைக்கெல்லாம் கஷ்டம், தயவு செய்து விட்டு விடுங்க, தௌபா செய்திருங்கன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க, இன்ன கொஞ்சம் விடுங்க, இப்ப 20 வயசு தானே, இப்ப 30 வயசு தானே, இப்ப 40 வயசு தானே, இன்ன கொஞ்சம் காலம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் செல்லட்டும் என்று பின்னால் பின்னால் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் பதிவு செய்கின்றார்கள், நரகவாதிகளில் அதிகமானவர்கள் அவர்கள் அங்கே வேதனைப்படுவதற்குரிய காரணம், அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தௌபா தௌபா என்று சொன்னது தான், தௌபாண்ட பின்னால செய்வோம், நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய பல சந்தர்ப்பம் வரும், ஆனால் அதை ஷைத்தான் செய்ய விட மாட்டான், நாளை செய்யலாம்,
அடுத்த வாரம் செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், வாலிபம் முடிந்து செய்யலாம், வயோதிபம் வந்ததற்கு பின்னால செய்யலாம் என்று அவளை அவன் பிற்படுத்திக் கொண்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அவனுக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதாவது ஒரு பாவம் நடந்து விட்டது என்றால் அவசரமாக நீங்க தௌபா செய்யுங்க, அதற்குரிய குற்ற பரிகாரத்தை வாங்கிடுங்க. ஏனென்றால் சைத்தான் அல்லாஹிடத்தில் சவால் விட்டு வந்திருக்கிறான், அல்லாஹிட்ட சத்தியம் செய்து வந்திருக்கிறான். சும்மல் ஆதி அன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் வருவேன், அவர்களுக்கு பின்னாலும் வருவேன், அவர்களுடைய வலதால இடதால வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். மனிதர்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய நாளங்களில் எல்லாம் இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். மனிதர்களுடைய இரத்த நாளம் ஓடக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த ஷைத்தான் ஓடி ஓடி அவனை வழிகெடுக்க பார்த்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய கடைசி முயற்சி உலகத்தில் பலிக்கவில்லை என்றால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அதை செய்து பார்ப்பான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, சில முக்கியமானவர்கள் கூட அவனுடைய பிடியில் இருந்து தப்பவில்லை. அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான பத்ர் சஹாபி. அவர்களுடைய ஒரு சகோதரர் உபைதுல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் என்று இருந்தார். தவக்காத் இப்னு ஸாத்தில இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உபைதுல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடியவர் ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார். ஒரு தரவு ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு காணுகின்றார். உபைதுல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் அவருடைய தோற்றம் ரொம்ப பயங்கரமான விசாரமான தோற்றம். கனவு கண்டவுடன் அடுத்த நாள் காலையில் எழும்பி தன்னுடைய கணவன் சொன்னாரு, இப்படி இப்படி எல்லாம் நான் பயங்கரமான ஒரு கனவை நான் கண்டேன். உடனடியே அவர் சொன்னார், நீங்க கண்ட கனவு சரிதான், நான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவனாக இருந்தேன், பின்னால நான் முஸ்லிமாக ஆகி மீண்டும் நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். கிறிஸ்தவ மதத்தை விட எனக்கு சிறந்த ஒரு மதம் தெரியவில்லை, அதனால நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு மதுபானத்தை அருந்துகின்றார். அதே நிலையில் அவருக்கு வஃபாத் ஏற்பட்டு விடுகின்றது. நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் அவர்களுடைய அந்த முன்னாள் கணவருக்கு ஏற்பட்ட நிலைமை. அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் என்பவர் மிக முக்கியமான சஹாபி, ஆனால் ஷஹீதான சஹாபி. அவருடைய சகோதரர் தான் உபைதுல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அப்துல்லாஹி இப்னு ஸாத் இப்னு அபி ஸரஹ் என்ற ஒருவர் அவர் வஹ்யை எழுதி கொண்டிருந்தார். அவர் கையால வஹ்யை எழுதி கொண்டிருந்தார். கடைசியில் அவரும் முர்த்தத்தாக மாறி மதம் மாறி அவர் ஈமான் இல்லாமல் மரணித்து விடுகின்றார். நபியுடைய சஹபத்தில் வாழ்ந்தவங்க, நபியுடைய மஜ்லிஸில் வாழ்ந்தவங்க, நபி அவர்களுக்கு இறங்கக்கூடிய அந்த குர்ஆன அவர்கள் கண்ணால காதால கேட்டு கண்ணால பார்த்தவர்கள், அவர்களுக்கே இந்த நிலமாண்டா. புகாரி ஷரீஃபில் ஒரு ரிவாயத் கொண்டு வருது. ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வராரு, அதற்கு முன்னால் கிறிஸ்தவராக இருக்கின்றார். மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்து அவர் வஹ்யை எழுதுகின்றார். புகாரி ஷரீஃபில் கிதாபுல் மனாக்கிப் என்ற பாடத்தில் வருது. அவர் தன்னுடைய கையால சூரத்துல் பக்கரா சூரா ஆல இம்ரான் இவ்வளவு முக்கியமான ரெண்டு சூராவையும் எழுதி அதற்கு பின்னால அவர் கூறுகின்றார், நான் எதை எழுதினேனோ அது மட்டும்தான் முஹம்மதுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தையும் குரானையும் கேவலமாக பேசி அவரும் முருத்தத்தாக மதம் மாறி அவர் மரணித்து விடுகின்றார். இப்பொழுது அவர் அடக்கிறாங்க. அவரை அடக்கியதற்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அவருடைய ஜனாசா அந்த கபருக்கு மேலால் தூக்கி வீசப்பட்டிருந்தது. அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இது முஹம்மதுடைய வேலை, ஹாதா ஃபியலு முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலை தான். இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அவர் அடக்குங்கான் அடக்கிறாங்க. இரண்டாவது முறையும் அதே மாதிரி அந்த கபர் அவரை தூக்கி எறிந்து விட்டது. மீண்டும் வேறொரு இடத்துல அதை விட ஆழமாக தோண்டுகின்றார்கள், தோண்டி அடக்குகின்றார்கள். அம்முறையும் அவருடைய ஜனாசா தூக்கி எறியப்படுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், பூமி கூட இவனுடைய ஜனாசாவை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. வகையை எழுதி கொண்டிருந்தான்,
நபியுடைய சொஹபத்தில் நபியுடைய சபையில இருந்தான். ஆனால் அவன் அவனுடைய வணக்கங்கள்ல பேணுதலாக இருக்கல்ல, அதுல தொடர்ச்சியாக இருக்கல்ல, தன்னுடைய மனு இச்சைப்படி வாழ்ந்தான். தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மதம் மாறியதன் மூலமாக அவனுடைய ஜனாதாவை கூட பூமி ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. மேலான பெரியார்களே, சகோதர்களே, பெரும் பெரும் இமாம்கள், இமாம் அபு ஜாஃபர் குசுபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிக முக்கியமான ஒரு இமாம், அவர்களுடைய கடைசி வேலை சக்கரத்துடைய வருத்தம். அவருடைய நண்பர்கள் என்ன செய்யறாங்க, அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர் லா லா என்று கூறுகின்றார். அவருடைய மயக்கம் தெரிஞ்சதற்கு பின்னால கேட்டாங்க, நாங்க உங்களுக்கு கலிமா சொல்லி தந்தோம், ஷஹாதத் கலிமாவை சொல்லி தந்தோம், நீங்க லா லா என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க, சொன்னாங்க உங்களுக்கு நான் சொல்லல, மாற்றமாக ஷைத்தான் வந்து எங்களிடத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தான். என்னை பார்த்து சொன்னான், அபு ஜாஃபரே, மூத்தி யஹூதி என்ன நஸ்ரானியா, நீங்க ஒரு யூதனாக மரணித்து விடுங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவனாக மரணித்து விடுங்க. அவன் வந்து எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான், நானே அவன் சொன்னேன், இந்த ஹதீஸ என்னுடைய கையால நான் எழுதியிருக்கின்றேன், நசாயி திருமதியில பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ நான் என்னுடைய கையால் எழுதி, நீ என்னையா வந்து அதாவது கெடுக்க பார்க்கின்றாயா, லா முடியாது, லா முடியாது என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்ததாக இமாம் அபு ஜாஃபர் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அஹ்மத் கூறுகின்றார், என்னுடைய தந்தையுடைய சக்கராத்துடைய நேரம், அவருடைய ரூஹ பிரிந்ததற்கு பின்னால அவருடைய கண்ணை நான் மூடிடணும், அவருடைய தாடையை கட்டணும் என்று சொல்லி கையில துணியுடன் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை லா பாது லா பாது என்று கூறிக்கொண்டே இருந்தார். எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவருக்கு அதற்கு பின்னால கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. நான் கேட்டேன், வாப்பாவே நீங்க லா பாது என்று சொன்னீங்க, இன்னும் இல்ல இன்னும் இல்லன்னு சொல்லிக் கொண்டே இருந்தீங்க. சொன்னாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷைத்தான் வந்து சொன்னான், அஹ்மதே நீங்க தப்பிட்டீங்க, அஹ்மதே நீங்க என்னிடமிருந்து தப்பிட்டீங்கன்னு சொல்லி சைத்தான் வந்த இடத்துல சொல்லிக் கொண்டே இருந்தான். நான் சொன்னேன், லா பாது, இன்னும் நான் தப்பவில்லை, என்னுடைய உடலில் இருந்து ரூஹ பிரிகின்ற வரைக்கும் நான் தப்பியதாக நினைக்க முடியாது, லா பாது, இன்னும் நான் தப்பவில்லை, இன்னும் நான் தப்பவில்லை என்று அவனுக்கு நான் சொல்லிக் கொண்டே இருந்ததாக அவருடைய மகன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இமாம்கள், வஹையை எழுதிய அந்த குத்தாபுல் வஹையில உள்ளவர்கள், மிக முக்கியமான சஹாபாக்கள், நபியுடைய மஜ்லிஸ்ல சபையில வாழ்ந்த அவர்களுடைய நிலைமையே இவ்வாறு என்று சொன்னா, என்னை போன்ற உங்களை போன்றவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால முடிவு நல்லதாக அமையணும், நல்லவர்களாக வாழணும், பாவங்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும், தவறுகளுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும், எந்த அளவுக்கு இன்று நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்நியவர்களை மாதிரி எங்களும் சில பாவங்களுக்கு பழகிட்டாங்க, ஒரு காலகட்டத்தில் ஒழித்து மறைத்து குடிப்பாங்க, ஆனா இப்ப சில நேரங்களில் பகிரங்கமா குடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அடுத்த கிழமை அந்த பெரிய ஒரு விடுமுறை தினங்கள் வருது, எங்கள் அநேகமானவர்கள் குடும்பத்தோட கூட்டம் குடும்பத்தோட நுவரலியா செல்வாங்க, மாட்டு மதத்தவர்கள் பரவாயில்லை, ஆனால் எங்களை எத்தனையோ சகோதரர்கள் இரவெல்லாம் அங்கே அவர்கள் மிக சத்தமாக அதாவது பாட்டுகளை போட்டுக்கொண்டு வாலிபர்கள் அங்கே ரோட்டுகளை மறைத்து அங்கே ஆடல்கள் பாடல்கள் ஈடுபட்டுக் கொண்டு பகிரங்கமாக அந்த மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அடிக்கடி போனவர்கள் பார்த்து விட்டு சொல்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதர்களே, அவர்களை அனுப்பிய பெற்றோர்களும் குற்றவாளிகள். உங்களோட மகனை நீங்க யாரோடு அனுப்புறீங்க, அவனுக்கு பாதுகாப்பு யாரு, அவன் அங்கே போய் குடித்தான், அங்கே போய் தினவுல ஈடுபட்டான் என்றால் அதற்குரிய முழு பொறுப்பும் அவர்களை அனுப்பி அந்த பெற்றோர்களை சாரும். பெண் பணிகளை அனுப்பினால் அதற்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். நல்ல யோசிக்கணும். நாங்க நபி அவங்க சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு ஆள் விபச்சாரம் செய்யறாரு, விபச்சாரம்
செய்யக்கூடிய நேரத்தில் அவர் மூமினாக இருக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய ஈமான் அவருடைய தலைக்கு மேலால போய் அப்படியே நின்று கொள்ளும். சில வேளை அந்த நேரத்தில் அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் ஈமான் இல்லாதவராக மரணித்து விடுவார். மதுபானத்தை அருந்தக்கூடியவர் அவர் அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் அவருடன் இருக்காது, அது அவருடைய தலைக்கு மேலால் இருக்கும். அதே நிலையில் அவர் மரணித்து விட்டால் ஈமான் இல்லாமல் மரணிப்பார். இன்றைக்கு எங்களுடைய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, நாங்க வெளிநாட்டில் தானே இருக்கிறோம், நாங்க பேங்காக்ல தானே இருக்கிறோம், நாங்க துபாயில தானே இருக்கிறோம், நாங்க சைனாவில தானே இருக்கிறோம், எங்களை யாரு பார்க்கிறது? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாங்க பெரிய படிப்பினை பெறணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் மௌத்து வந்து விட்டது என்றால் ஈமான் இல்லாமல் மரணித்து விடுவார். நாங்க செய்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும், நாங்க செய்த அமல்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால நல்லவர்களாக வாழணும். கொஞ்சம் தான் நாங்க செய்யறோம், நாங்க எல்லாம் பெருசா செய்யல. ஒரு நாளைக்கு அமல் இபாதத்துக்கு என்ன வேணும்டா, ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு ஒன் அவர் கொடுப்போம், அல்லது ஆகக்கூடிய ஒரு ரெண்டு அவர் கொடுப்போம். ஒரு நாளையில் உள்ள 24 அவர்ல ஒரு அவர் ரெண்டு அவர் தான் கொடுக்கிறோம், அதையும் நாங்க பூர்த்தியாக கொடுப்போம். ஏன்? என்னுடைய ஆசிரா நல்லதாக அமையணும். நாங்க எங்களுடைய உடம்படைய விஷயத்துல எங்களுடைய உடம்ப பாதுகாக்கணும். ஒரு ஆளுக்கு 30-40 வயசுல ஒரு பயங்கரமான நோய் வந்து விடுகின்றது. உதாரணமாக பெரிய நோய் அல்ல, சாதாரணமான நோய் என்று வைத்துக் கொள்வோம். சுகர் வந்து விடுகின்றது, பிரஷர் கூடி விடுகின்றது, கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் வந்து விடுகின்றது. இப்ப டாக்டர் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயார். 30 வருஷமா சாப்பிட்டு வந்தார், அதை விடுவதற்கு தயார். 30 வருஷமா குடித்துக் கொண்டிருந்தார், ஏதாவது பானங்கள், அதை விடுவதற்கு தயார். அவருடைய முழு லைஃப் உடைய ஸ்டைலே மாற்றுகின்றார். ஏன்? டாக்டர் சொல்லிட்டார் எனக்கு இந்த நோய், டாக்டர் சொல்லிட்டார் எனக்கு இந்த நோய், அதனால லைஃப் சேஞ்ச் பண்ணுகின்றார். இப்ப ரோட்ல ஓடுகின்றார், இப்ப எக்ஸசைஸ் எடுக்குகின்றார், அவருடைய நிலைமையை மாற்றுகின்றார், அவருடைய நடவடிக்கைகளை மாற்றுகின்றார். இன்னும் ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் உலகத்தில் ஒரு 30-40 வருஷம் தான் வாழ இருக்கின்றார். ஒரு பேச்சுக்கு அப்படி 30-40 வருஷம் வாழணும் என்பதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்றால் கோடான கோடான கோடி வருஷம் நாங்க ஆசிராவுட வாழ வேண்டியிருக்கிறது. அதற்குரிய எந்த சக்ரிஃபைஸ், அதற்குரிய எந்த தியாகத்தை நாங்க செய்திருக்கிறோம்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் எங்கட முடிவுகளை அல்லாஹ் நல்லவைகளாக ஆக்குவான். எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களை பார்க்கலாம், சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் வீட்டில் வைத்து குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய தலை வெட்டப்படுகின்றது, அவர்களுடைய கழுத்து அறுக்கப்படுகின்றது. அந்த கழுத்து அறுப்பட்டவுடன் முதலாவது சொட்டு ரத்தம், அந்த பாதைகளுக்கு அல்லாஹ்வே போதும் என்ற அந்த ஆயத்தில் தான் அந்த முதல் சொட்டு ரத்தம் விழுது. அந்த குர்ஆன் கூட இன்று வரைக்கும் தாஷ்கந்தில் உள்ள ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தை இன்று வரைக்கும் பாதுகாப்பாக வீடு வீடாக சென்று மக்களை கஜிருக்கு எழுப்பாட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இப்னு முல்கி வந்து அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகின்றான். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பற்றி அவர்களுடைய மனைவி பாத்திமா பின்த் அப்துல் மலிக் கூறுகின்றார்கள். நான் என்னுடைய கனவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் வெளியில வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய கணவர் ஓதிக் கொண்டிருக்கிறார் குர்ஆனுடைய ஆயத்.
அந்த ஆகிராவை நாம் யாருக்கு ஏற்படுத்தினோம் என்றால், உலகத்தில் யாரு பெருமையை விரும்பலையோ, உலகத்தில் யாரு ஆணவம் அகம்பாவத்தோடு வாழலையோ, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஆகிராவை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற ஆயத்தினுடைய காதல கேட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்று விட்டது. நான் என்னுடைய அடிமைக்கு சொன்னேன், போய் பாரு எஜமான் தூங்கிட்டாரோ தெரியாது. என்னுடைய எஜமான் வந்து பார்க்கிறாரு, வந்தவுடன் சத்தம் போடுகின்றார் என்னுடைய அடிமை. பார்த்தவுடன் சொன்னாரு, அவர் இறந்து விட்டதாக. குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார், அவருடைய ரூஹ் பிரிகின்றது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரம், அவருக்கு பக்கத்தில் அவர்களுடைய மனைவி வந்து வா ஹுஸ்னா வா ஹுஸ்னா, எங்களுக்கு ஏற்பட்ட கவலையே கவலையே சொன்ன நேரத்தை ஹஜ்ரத் பிலால் சொன்னாங்க, சந்தோஷமே ஆனந்தமே, நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க போறேன், அவர்களுடைய தோழர்களை சந்திக்க போகின்றேன் என்று சொன்ன நிலையில அவர்களுடைய ரூஹ் வாங்கப்படுகின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆஹா, நல்லவர்களுடைய வரலாறும் ஒரு பக்கத்துல, கெட்டவர்களுடைய வரலாறுகளும் இன்னும் ஒரு பக்கத்துல. அதனால வகையை எழுதினார்கள் என்பதனால அவர்களும் பாதுகாக்கப்படல ஒரு சிலர், நபியுடைய தோழர்கள் என்பதனால அவர்களும் பாதுகாக்கப்படல ஒரு சிலர். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் கவாதீன், உங்களுடைய அமல்கள் எல்லாம் கணிக்கப்படுவது உங்களுடைய முடிவை வைத்துத்தான். உங்களுடைய முடிவு நல்லதாக இருந்தால் உங்களுடைய அமல்கள் நல்லதாக ஆகும். உங்களுடைய முடிவு உங்களோட முடிவு கெட்டதாக ஆகிவிட்டது என்றால் உங்களோட அமல்கள் எல்லாம் வீணாக போய்விடும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால் நாங்கள் மாற்று மதத்தவர்களை போன்று அல்ல. எங்களுக்கு ஒரு மார்க்கம், எங்களுக்கு ஒரு இஸ்லாம், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம். அந்த மார்க்கத்தை அந்த இஸ்லாத்தை நாங்கள் விடுதல்ல. எங்க போனாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அந்த ஃபீலிங்குடன் நாங்க வாழ்ந்தோம். அதே நிலையில வாழ்ந்து மரணித்தோம் என்றால் எங்கள முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கி வைப்பான். அதற்கு மாற்றமாக கொஞ்ச நாள் செய்யற, மீண்டும் விடுற, மீண்டும் செய்யறது, அதற்கு பின்னால விட்ட நேரத்தில் எங்களுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் எங்கள முடிவு மிக மோசமானதாக ஆக்கிவிடும். அதற்கு பின்னால யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாது. தந்தை மகனுக்கோ, கணவன் மனைவிக்கோ, மகன் தந்தைக்கோ யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், நாங்கள் எல்லாம் எங்களோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறோம், எங்களோட வியாபாரத்தை பத்தி, எங்களோட பிசினஸ் பத்தி, எங்களோட மகள் எங்களுடைய மகனுடைய திருமணம் படிப்பை பத்தி, அவங்களுடைய ஜொட்டை பத்தி யோசிக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் மிக அடிக்கடி யோசிக்கணும், என்னுடைய முடிவு எவ்வாறு ஆகும், என்னுடைய மரணம் எப்படி அமையும், எந்த நேரத்திலே அமையும். ஒரு சிலர்கள் டொய்லெட்ல வபாத்தானாங்க, ஒரு சிலர்கள் ரோட்டில் அவர்கள் வபாத்தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய மரணம் நல்லமாக அமையணும், நல்லவர்களாக வாழணும், அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், நபி அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்து நம்முடைய குழந்தைகளையும் வாழ வைத்தோம், அவர்களுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் நல்லதாக அமையும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், ஐபாதத்துகள், வணக்கங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், அதை பேணுதலாக செய்வோம். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒரே அடியாக முட்டுப்புள்ளி வைத்து அதற்குரிய தோபாவை பெற்றுக் கொண்டோம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மோசமான முடிவுகளில் எங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நம் எல்லோருடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. உனக்கு நெருக்கமான சில நல்லடியார்களுடைய முடிவு கூட கெட்டதாகிவிட்டதையா அல்லாஹ், அதே போன்று நம்முடைய முடிவு ஆகாமல் நம் அனைவர்களுடைய முழு உலகளாவிய இஸ்லாமியர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன். يا رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.